நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் கட்டா குஸ்தி படம் எப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஓடிடி ரிலீஸ் டேட் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. கட்டா குஸ்தி படத்தோட ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளம் வாங்கியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான டிஎஸ்பி படம் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. டிசம்பர் 30ஆம் தேதி அடுத்த வாரம் கட்டா குஸ்தி படம் ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிறது டவுட்டு தான், சான்சஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஜனவரி 1st வீக்கில் நம்ம கட்டா குஸ்தி படம் ஓடிடி ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். தமிழ் மற்றும் மலையாளத்தில் கோல்டு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அடுத்ததாக ஓடிடி ரிலீஸ் டேட்டாக டிசம்பர் 29ஆம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் அடுத்த வாரம் இந்த 3 படங்களும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. டிஎஸ்பி படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்துலையும், கோல்டு படம் அமேசான் பிரைம்லையும், உடன்பால் படம் டிசம்பர் 30ஆம் தேதியும் ஆஹா தமிழில் வெளியாகிறதா இருக்குது. தளபதி விஜய் நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க வாரிசு படத்தோட அஃபீஷியல் ஆடியோ லான்ச் இன்றைக்கி சென்னையில் இருக்க நேரு இண்டோர் ஸ்டேடியமில் நடக்கிறதா இருக்குது. இன்னும் 15 நாட்களுக்குள்ள வாரிசு படம் பொங்கல் 2023 ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க, அஃபீஷியலாகவும் அறிவிச்சிட்டாங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழ் மற்றும் தெலுங்கில் இந்த படம் கன்ஃபார்மாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்றைக்கி வாரிசு படத்தோட அஃபீஷியல் ஆடியோ லான்ச் சென்னையில் இருக்க நேரு இண்டோர் ஸ்டேடியமில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் எந்த யூடியூப் சேனலும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறதா அறிவிக்கலை. சேட்டலைட் ரைட்ஸ் இந்த படத்துக்கு சன் டிவி வாங்கியிருக்காங்க. நியூ இயர் ஸ்பெஷலாக சன் டிவியில் வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தளபதி விஜயோட ஸ்பீச் யூடியூப் மற்றும் சோஷியல் மீடியாஸில் செம ட்ரெண்டிங் ஆக போகுது. நடிகர் சூர்யா அவர்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க படம் டைரக்டர் சிவாவோட இயக்கத்தில் சூர்யாவோட 42வது மூவி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. வாடிவாசல் படம் கண்டிப்பாக நடக்கும், அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. ரீசெண்டாக அவருடைய ரசிகர்களை சந்தித்து இந்த அப்டேட்ஸை கொடுத்துருக்காரு.